பக்தி ஸ்பெஷல் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாராசி அன்பர்களே, இந்த வருடத்தை பொறுத்தவரை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று. 13/5/2012 உங்களுக்கு 7.5 சனி தொடங்குச்சு. அதுலேருந்து பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் பலவிதமான தடங்கல்கள், ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தது. சரி, 12/12/2017 7.5 சனியே முடிஞ்சுது. அதன் பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் சரியாக இல்லை. அதுக்கடுத்து சர்ப்ப கிரகங்கள்கிட்ட மாட்டின்ண்டாச்சு. இப்போ பார்த்தோம்னா இப்போ தான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடம். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மங்கள நாயகன், மங்கள காரகன், பூமி காரகனான செவ்வாயினுடைய ஆட்சி இருக்கிறதுனால மங்கள காரியங்களில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மங்கள காரியங்களில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால சுகம் அதிகரிக்கும். வீடுமனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த ஒருவித சிரமங்கள் தடங்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பாக்யஸ்தானத்தை குருபாகரர் சனிபாகரர் கண்டிப்பாக 3ஆம் மனிதர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த வருடத்தை எடுத்துட்டோம்னா பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஒரு கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நிச்சயமான முறையில் நடக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் இதுவரை உங்களுக்கு வர வேண்டிய கடன் தொகை வசூலாகும். நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு யாரும் கடன் தொகை திருப்பி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சக ஊழியர்களுடைய ஆதரவு, மேலிடத்தினுடைய ஒரு ஆதரவு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த வருடம் உங்கள் பெயரில் நிலம் வாங்க முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சாதனைகளை புரியக்கூடிய அற்புதமான வருடமாக இது அமைந்திருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை, புதிய தொழில் அமையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பறந்தோடிவிடும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை.